ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து இடுப்புக்கிட்ட வந்து தூக்கின மாதிரி வந்து இருக்கும். அதாவது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டோம்னா நமக்கு என்னாகும், இந்த பக்கம் வந்து ஒரு வளைவாக வந்து இருக்கும். அதாவது ப்ளவுஸை நீங்கள் எடுத்து மடித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் மட்டும் லைட்டாக மேலே ஏறின மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து வரும். அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட் வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சிட்டோம்னா நமக்கு இங்கே வந்து லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி வந்து தான் வந்து தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்க்க இருக்கும். அப்போ ப்ளவுஸில் பின்பக்கம் இந்த டாட் போடுறது கூட நீங்கள் கரெக்டான அளவு வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், வளைவாக வந்து வராது. அப்போ நீங்கள் பேக் சைடு வளைவாக வராமல் எப்படி வந்து டாட் வந்து போடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காலிஞ்ச் தையலுக்காக விட்டால் காலிஞ்ச் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதுவே அரை இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அரை இன்ச் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னா, ஒரு சில அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து இப்படி அரை இன்ச் டு ஒரு முக்கால் இன்ச்க்கு வந்து இந்த மாதிரி டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி டாட் வந்து இப்படி எக்ஸ்ட்ரா இங்கே வந்து பிடிக்கும் போது என்னாகும், நமக்கு இந்த இடம் இப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாக இங்கே ஒரு பெண்டு வந்து வரும். அதுவே வந்து ஒரு கால் இன்ச்சில் மட்டும்தான் இந்த மாதிரி பிடிக்கிறோம், இல்லை ஒரு அரை இன்ச்சுக்குள்ளே மட்டும்தான் பிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தோம்னா நமக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக இல்லாமல் இந்த இடம் வந்து நேராக இருக்கும். அப்போ இந்த டாட் பிடிக்கிறதுனால இப்போ நான் இதை அப்படியே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த டாட் வந்து கொஞ்சம் அப்படி அதிகமாக பிடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு மாதிரி வரும். இப்போ நான் கம்மியாக வச்சுருக்கேன், இப்படி கம்மியாக இருக்கும்போது இந்த இடம் நமக்கு நேராக தான் வந்து வரும். அதனால் பேக் சைட் டாட் நீங்கள் வந்து அதிகமாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இடுப்பில் லைட்டாக வளைவாக வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் சைடில் ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம், அரை இன்ச் மட்டும் மடித்து தையல் போட்டுக்குங்க. எப்பயுமே நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீடியிலேருந்து நூல் வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து இங்கே நமக்கு சிசர் கட் இருக்கு, அது வரைக்கும் இந்த மடித்து நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இங்கே சிசர் கட்டில் கரெக்டாக வந்து மடித்து தையல் போட்டிங்கன்னா, அதே மாதிரி இந்த சைடு சிசர் கட்டில் கரெக்டாக நீங்கள் மடித்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், அப் அண்ட் டவுன் அந்த ப்ராப்ளம் வந்து வந்து இருக்காது. அதனால் கரெக்டான அளவை வந்து மடித்து தையல் போட்டுக்குங்க. இப்போ அங்கே கிராஸ் இருக்கிறத நான் நேர் பண்ணி கட் பண்ணிவிட்டுக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டாட் வந்து போட போகிறோம். இப்போ டாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்து ஒரு மீடியல் மார்க் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு மார்க்கிங் இருக்குது, இந்த நேர் வந்து இருக்குது. இப்போ இதே சைடு வந்து இந்த சைடும் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இப்படி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து மார்க் வந்து இருக்கும். இப்போ இதான் தட்டி விட்டுட்டு இந்த சைடு பார்த்தா நமக்கு இங்கேயும் வந்து இப்படி தட்டி விடும்போது இங்கே மார்க் வந்து தெரியும். அப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை நேர் பண்ணி தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த டிராயிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இந்த சைடில் அதாவது நீங்கள் டிராயிங் வந்து நேராக பண்ணிட்டீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம், மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணியும் தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக இந்த கூட அப்படியே மடிக்க போகிறோம். மடிச்சுட்டு இதை வந்து கரெக்டாக கால் இன்ச் நீங்கள் வந்து கேப் வந்து எடுத்துங்க. நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போதே கால் இன்ச் விட்டு கால் இன்ச் அல்லது அரை இன்ச் விட்டு அரை இன்ச் விட்டுக்குங்க. நான் கால் இன்ச் விட்டுருக்கேன், அதனால் கால் இன்ச் அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த டாட்டை நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா பிடிச்சிங்க அப்படின்னா தான் என்னாகும், நமக்கு இந்த சைடில் வந்து நமக்கு லைட்டாக பெண்டாக எடுப்புக்கிட்ட வந்து வளைவாக வந்து தெரியும். இப்போ அடுத்த சைடு வந்து எடுத்துக்கலாம், இந்த சைடு வந்து கால் இன்ச் மட்டும் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் வந்து நேராக தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் நீங்கள் அதிகமாக டாட் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னாகும், இன்னுமே இந்த இடம் வந்து மேலே ஏறின மாதிரி, அதாவது இந்த பேக் சைடு இந்த முதுகு சைடு இந்த ரெண்டு டாட் கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு இந்த இடம் அப்படி மேலே ஏறின மாதிரி இருக்கும். இது ரெண்டும் கீழே இருக்கும், இது மட்டும் மேலே ஏறின மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சாரி ஸ்லீவ் வந்து கீழே மடித்து தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அப் அண்ட் டவுன் வராமல் தைக்கணும். அப்போ அதுக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே அரேஞ்ச் முடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி எடுத்துக்கங்க. இது பேக் சைடு அப்படின்னா இதுவும் வந்து பேக் சைடு இருக்க மாதிரி எடுத்துட்டு அரேஞ்ச் மட்டும் தையல் போட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ரெண்டாவது மடிக்கக்கூடிய இந்த மடிப்பை வந்து கரெக்டாக மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வராது. இப்போ இதை பாருங்கள், கரெக்டாக எனக்கு அங்கே சிசர் கட் இருக்கு, அதை நேர் வந்து மடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மடிச்சுட்டு நெக்கத்தில் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக மடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீலை வந்து அப் அண்ட் டவுன் வந்து வரும். ஏன்னா ஒரு பக்கம் கம்மியாக மடிச்சிருப்பீங்க, ஒரு பக்கம் வந்து அதிகமாக மடிச்சிருப்பீங்க. அப்போ என்னாகும், நமக்கு சைடு வந்து ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வரும். அதனால் இப்போ இந்த மடிக்கிறத வந்து கரெக்டாக வந்து மடித்து தையல் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணி
பண்ணிக்கலாம், ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின்மே வந்து ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணணும். அதாவது நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இது பேக் சைட் அப்படின்னா ரெண்டும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டரில் கரெக்டாக அரை இன்ச் நீங்கள் தையலுக்கு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரை இன்ச் தையில் நீங்கள் வந்து தையல் வந்து போட்டே ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் அரை இன்ச் விட்டுருக்கீங்க அப்படின்னா அரை இன்ச் தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்த சைடும் அதே மாதிரி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆங்கோல் கிட்ட இந்த சிசர் கட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது. இங்கே அரேஞ்ச்னா அரேஞ்ச் தையல் இங்கே கரெக்டாக இருந்தால் தான் ஆங்கோல் சிசர் கட் உங்களுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி அரேஞ்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த அரேஞ்ச் தையலில் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிசர் கட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது. அதனால தான் எப்போவுமே வந்து அந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறது ரொம்ப கரெக்டான அளவு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஆம்போலில் சிசர் கட் நேர் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் கரெக்டாக மேட்ச் ஆகி அந்த சைடு தையல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நேராக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம அதாவது ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எப்படி சைடு வந்து தையல் போடுறது, அப் அண்ட் டவுன் எல்லாமே எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.